ഗോസ്തി നമോ നമോ നിന്തിരുവടിക്കു നമസ്തേ നമോ നമോ கடவுளின் பண்ணையும் மாளிகையுமாயிருக்கிற இஸ்ரவேல் குடும்பத்தாரே, குடும்பம் என்னும் நற்கந்தம் வீசும் சோலையை மனம் வீச செய்யும் இறைவனை தொழுது கொள்ள வாருங்கள். நீர்ப்பாய்ச்சலின் தோட்டமும் வற்றாத நீரோடையுமாயிருக்கிற ஆரோன் குடும்பத்தாரே, இல்லறம் என்னும் பண்ணையில் நல்லறத்தை பண்படுத்தும் அருள்நாதர் இயேசுவை தொழுது கொள்ள வாருங்கள். கடவுளின் நற்கந்தமாகவும் நறுமணமாகவும் விளங்குகின்ற லேவி குடும்பத்தாரே, குடும்பம் என்னும் மாளிகையில் உணர்வை தூண்டும் உறவை பண்படுத்தும் நமது தூய ஆவியரை தொழுது கொள்ள வாருங்கள். வாழ்த்துங்கள், வழிபடுங்கள், ஏனெனில் அவரே நம் ஆண்டவர். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவேண்டல் ஏறெடுப்போம். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகின்றவரே, மகிழ்வுடன் உம்மை போற்றுகின்றோம். உம்மில் மகிழ்ந்து மன நிறைவுடன் வாழ நீர் நல்கியிருக்கும் குடும்ப அமைப்பிற்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். இந்நாளில் பழவார் திருச்சபையின் அனைத்து குடும்பத்தினரும் இணைந்து மகிழ்வுடன் அனுசரிக்கும் இக்குடும்ப ஞாயிறு நன்றி தொழுகையில் உன்னதரின் திரு நடத்துதலை தாரும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால் அகமகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து மகிழ துணை புரியும். எங்கள் வாழ்வு களங்கமற்ற கனி நிறைந்த வாழ்வாக அமைய அருள் தாரும். அன்பை விதைத்து நற்பண்புடன் என்றென்றும் மனம் வீசி வாழ உதவிடும். இவைகளை நாசரேத்தூரில் குடும்ப வாழ்வில் பங்கு கொண்டு சிறப்பித்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் தந்தையே, ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து ஞான பாடல் 435 பாடலை பாடுவோம். பழைய பதிப்பில் 129 பாடல், அருள் ஏராளமாய் பெய்யும். ஞான பாடல் 435 பாடல்.
முறை முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 91. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதி உண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முச்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார் சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம். இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு, முழந்தாளிட்டு முறையிடுவோம். இறைவன் தங்கும் ஆலயம், அதனை அசுத்தப்படுத்தி ஆரோக்கியம் இழக்க செய்தோம். நாம் நமது உடலை தீய பழக்க வழக்கங்களினாலும் பொய்யான வார்த்தைகளினாலும் போதை பொருட்களினாலும் பொறாமையினாலும் போட்டிகளினாலும் வாது சூதுக்களினாலும் கோள் சொல்லியும் குறை கூறியும் கெட்ட வார்த்தைகளை பேசியும் கொடிய குணத்தோடு மாசுபடுத்தியதற்காக மனம் வருந்துவோம். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என கூறிய தாவீதை போல நமது பிள்ளைகளை அறிக்கை செய்வோம். செயல் தோட்டம், அங்கே நாம் இறை ஆளுமையை ஏற்க மறுத்தோம், இறை கட்டளைக்கு இணங்க மறுத்தோம், கடவுளின் சித்தத்தை ஏற்க தயங்கினோம். இங்கனம் சுயம் சார்ந்து வாழ்ந்து பெருமை பொறாமை பண ஆசை பதவி ஆசை புகழ் இவைகளுக்கு இடமளித்து உள்ளத்தை ஊறுபடுத்தினோம். கனியற்ற மரமாக காய்ந்து போய் நற்கனிகளை இழந்தோம். இந்த பிழைகளுக்காக மனம் வருந்துவோம். Thank you.
நற்காந்தம் வீசும் சோலைவனம், அங்கே அப்பா அம்மா தாத்தா பாட்டி அண்ணன் அக்கா தம்பி தங்கை மாமா மாமி மருமகன் மருமகள் சுற்றம் உறவினர் என பல உறவுகளை கொண்ட ஒரு இயக்கமாகும். ஒரு சில நேரங்களில் உறவுகளுக்கு கேடு விளைவித்து குடும்பத்தின் ஐக்கியத்தை குலைத்தோம். உறவுகளை பகிர்ந்து கொள்வதில் ஒருதலை பட்சமாய் செயல்பட்டோம். இந்த பிள்ளைகளுக்காக மனம் விருந்துவோம். பச்சுமை இழந்தோம், பாடுகளின் மத்தியில் பரமனை தேட மறந்தோம். வாழ்வெல்லாம் வாழ்வதற்கே, வளமை தேடுவதற்கே என வாழ்ந்து ஆன்மீக வலிமை இழந்தோம். இந்த பிழைகளுக்காக மனம் வருந்துகிறோம். அபகரித்த நிலைகள், அதிகாரங்களால் அகங்காரம் கொண்ட நிலைகள், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காருமிடத்தில் உட்காராமலும் இரு என்ற திருமறை போதனையை மறந்து உலகில் வாழ்ந்த நிலைகளுக்காக மனம் வருந்துவோம். அனாதையாய் அலைந்து திரிந்தோம், அழாதே என்று சொல்லி அணைத்தீர்.
பாடுகளை சுமந்து சென்று பரமனை தேடிய போது பரிசுத்தமான வாழ்வு வாழ துணை செய்தீர். ஒரு நாளும் குறைவில்லாமல் உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க உறைவிடம், உள்ள மகிழ பந்த பாசம் தந்து காத்து வந்தீர். இத்தகைய நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடினங்கள் சூழ்ந்து கொண்ட போது காந்தொல்லினீர் கடன் தொல்லை, கருத்து வேறுபாடு, வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார வீழ்ச்சி, தீராத வியாதி, தொடர்ச்சியான துன்பம், குறையா துக்கம் இவைகளால் அலசடிப்பட்ட போது எங்கள் இருதயத்துக்கு இளைப்பாறுதல் தந்து கீழே வேர் கொண்டு கனிமரமாய் செழித்து காலாகாலத்தில் பலனை கொடுக்க காத்து வந்து குடும்ப உறவில் நாங்கள் வலுவடைய காரணமானி இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை எனும் திராட்சை தோட்டத்தில் நாங்கள் அங்கமாயிருந்து உம்மை தொழுது கொண்டு உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம். எங்கள் திருச்சபைக்கு நீர் தந்த மூப்பர்கள், திருமறைப்பள்ளி, கிறிஸ்தவ பக்திமுறை சங்கம், ஆண்கள் சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், பாடகர் குழு, இவைகள் மூலம் பெற்று வரும் நன்மைகளுக்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நமது நன்றிகளை ஒன்றிணைந்து பக்தர் தாவீதோடு இணைந்து ஆண்டவரை பாடுவோம்.
ஆதியாகமம் 33 அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-15 முடிய. ஆதியாகமம் 33 அதிகாரம் 1-15 முடிய. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு, பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடை காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து, பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி, தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரைமட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான். அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். லேயாளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள். அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த இந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு, அப்படியல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும், நீர் என்மேல் பிரியமானீர், நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம், வா, நான் உனக்கு முன்னடப்பேன் என்றான். அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும், கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும், அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டுபோம், என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம், நான் சேயீருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்திற்கு, என் ஆண்டவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இரண்டாம் திருமறை பகுதி, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், 4 அதிகாரம் 5-12 வசனங்கள் முடிய. யாக்கோபு 4 அதிகாரம் 5-12 வரை. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன்
பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து ஆளுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீயார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக.